Hi friends, this is Hema. Welcome back to our channel utipz. In the video, we have a paramedical diploma and certificate courses. College list தான் நம்ம பார்க்க போறோம் எவ்வளவு சீட்ஸ் வந்து ஒவ்வொரு கோர்சஸ்க்கும் அவேலபிளா இருக்குது எவ்வளவு கோர்சஸ் இருக்குது இத பத்தி தான் நம்ம டீடைலா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் உங்களுக்கு என்னோட கண்டென்ட் பிடிச்சிருந்தா என்னோட சேனல் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க அதே மாதிரி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாராமெடிக்கல் அண்ட் டிப்ளமோ கோர்சஸ் சர்டிபிகேட் அண்ட் டிப்ளமோ கோர்சஸ் னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிப்ளமோ 2 இயர் ப்ரோகிராம் கோர்சஸ்ல வந்து மொத்தம் வந்து 9 கோர்சஸ் இருக்குது நம்மளுக்கு அந்த 9 கோர்சஸ்ல இப்ப நம்மளுக்கு வந்து அபிஷியல் வெப்சைட்ல வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணிட்டு இருக்கோம் சோ உங்களுக்கு இந்த அந்த லிங்க கிளிக் பண்ணா உங்களுக்கு இப்படி ஓபன் ஆகும் இல்லீங்களா சோ இந்த 9 கோர்சஸ்ல மொத்த 6 கோர்சஸ் வந்து இந்த பாராமெடிக்கல் டிப்ளமோ அண்ட் சர்டிபிகேட் கோர்ஸ் இருக்குது இல்லையா இந்த லிங்க நீங்க கிளிக் பண்ணி ஃபில் பண்ணனும் இது டிப்ளமோ இன் ஃபார்மசி 2 இயர்ஸ் ஆப்டோமெட்ரியும் 2 இயர்ஸ் மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருமே 2 இயர்ஸ் இதுக்கெல்லாம் தனித்தனி லிங்க்ல தான் நீங்க வந்து கிளிக் பண்ணி அப்ளை பண்ணணும் ஓகே இப்போ இந்த மொத்த 6 கோர்சஸ் இந்த லிங்க்ல பண்ணக்கூடியது 2 இயர்ஸ் கோர்ஸ் என்னன்னா டென்டல் மெக்கானிக் இதுல மேல் மட்டும்தான் டென்டல் ஹைஜீனிக்ஸ் இதுல ஃபீமேல் மட்டும்தான் டிஎம்எல்டி வந்து இருக்குது டிஆர்டிடி ரேடியோ டயக்னோசிஸ் அதுக்கடுத்து ரேடியோ தெரப்பி இஇஜி இஎம்ஜி இருக்குது இப்போ இந்த டிப்ளமோ 2 இயர்ஸ் கோர்சஸ்ல டிஎம்எல்டிக்கு எவ்வளவு சீட்ஸ் இருக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல 2155 சீட்ஸ் வந்து இருக்குது டிஆர்டிடில வந்து 2005 சீட்ஸ் ரேடியோ தெரபிக்கு வந்து 40 இருக்குது இஇஜி இஎம்ஜிக்கு 135 சீட்ஸ் வந்து இருக்கு அந்த டென்டல் மெக்கானிக் ஹைஜீனிஸ்டுக்கு வந்து எவ்வளவு சீட்ஸ் இருக்குன்னா 6 சீட்ஸ் வந்து இருக்குது இதுல மேல் மெக்கானிக் காரு ஹைஜீனிஸ்டுக்கு வந்து ஒரு 6 சீட்ஸ் வந்து அவைலபிளா இருக்குது டிப்ளமோ இன் ஃபார்மசிக்கு வந்து எவ்வளவு சீட்ஸ் இருக்குன்னா 240 சீட்ஸ் இருக்கு டிப்ளமோ இன் ஆப்டோமெட்ரிக்கு வந்து 145 சீட்ஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜ்ல இருக்கு மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு வந்து உங்களுக்கு 1195 சீட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு ஸோ மொத்த கோர்சஸ் வந்து நம்மளுக்கு பாராமெடிக்கல் அண்ட் சர்டிபிகேட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 27 கோர்சஸ் இருக்கு அந்த 27ல இந்த 2 இயர்ஸ் கோர்ஸ் படிக்கிறீங்க இல்லையா அந்த 2 இயர்ஸ் கோர்ஸ் 9 கோர்சஸுமே நல்ல வேல்யூவான கோர்சஸ் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த நீங்க டிஎம்எல்டி கோர்ஸ் வந்து 2 இயர்ஸ் கோர்ஸ் வந்து ஒரு கவர்மெண்ட் காலேஜ்ல இப்போ படிச்சு முடிச்சீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க ஃபர்தர் ஹையர் ஸ்டடிஸும் படிக்கலாம் அது மட்டும் இல்லாம நீங்க இங்க வந்து தமிழ்நாட்டில் நீங்க ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் முடிச்சுட்டு ஒரு சில ப்ரோமெட்ரிக் எக்ஸாம் எழுதி நீங்க வந்து துபாயில கூட நீங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணலாம் ஸோ குறைஞ்சபட்சம் உங்களுடைய சம்பளம் ஒரு மாசம் வந்து 1 லட்சம் ரூபாய் வாங்குற அளவுக்கு வந்து உங்களுக்கு அப்ராட் கண்ட்ரீஸ்ல சேலரி வந்து கிடைக்கும் ஸோ இந்த கோர்ஸ் வந்து நீங்க டிஎம்எல்டியோ ஃபார்மசியோ ஆப்டோமெட்ரியோ இந்த கோர்சஸ் எல்லாம் முடிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்தர் ஹையர் ஸ்டடிஸ் வந்து படிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அதே இது நீங்க டிஃபார்ம் முடிச்சீங்கன்னா அதுக்கடுத்து பிஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து லேட்டரல் என்ட்ரி அதாவது நீங்க பிஃபார்ம் உடைய ஃபர்ஸ்ட் இயர் படிக்காம செகண்ட் இயர் ஜாயின் பண்ணி நீங்க படிக்கிறதுக்கு எலிஜிபிள் ஸோ இந்த கவர்மெண்ட் காலேஜ்ல இந்த கோர்சஸ் எல்லாமே நம்மளுக்கு அஃபிலியேட்டட் தான் நீங்க எஸ்எஃப் காலேஜ் வந்து நம்மளுக்கு கிடையாது கவுன்சிலிங்ல நீங்க எஸ்எஃப் காலேஜ்ல வந்து படிக்கணும்னு விரும்புறீங்கன்னா கண்டிப்பா இந்த காலேஜஸ் எல்லாமே ரெக்கக்னைஸ்ட் ஆயிருக்கா அஃபிலியேட்டட் ஆயிருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு நீங்க வந்து அந்த காலேஜ்ல போய் படிக்க ஆரம்பிங்க ஹோப் உங்களுக்கு இந்த கண்டென்ட் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதுதான் சீட் வேக்கன்சி இந்த டிப்ளமோ 2 இயர்ஸ் கோர்சஸ்க்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்